உத்தரப்பிரதேச முதலமைச்சர், நான்காவதாக பிஜு பட்நாயக், ஐந்தாவதாக அசாம் முதலமைச்சர்.
அது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்களிலே மிகச்சிறந்த முதலமைச்சராக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் அவருடைய உழைப்பு காரணம் அனைவரையும் அரவணைத்து சென்று நேற்று கூட நான் பார்த்தேன் இருளர் பகுதியிலே சென்று அங்கே இருக்கிற நரிக்குறவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படி இல்லை. செல்வாக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அனைவரையும் ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் தமிழக மக்கள் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு ஆட்சி, இது என்னுடைய ஆட்சி அல்ல, இது என்னுடைய கட்சி ஆட்சி அல்ல, இது உங்களுடைய ஆட்சி என்று மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு மாபெரும் முதலமைச்சர் தான் இந்த தலைவர். அப்படிப்பட்ட தளபதியாரின் கீழே நாங்கள்லாம் பணியாற்றுவதில் மிக பெருமை அடைகிறோம். அண்ணன் கே கே சார் அவர்கள், சகோதரர் தங்கன் தண்டன் அவர்கள், என்னை போன்றவர்கள் எல்லாம் அவருடைய அமைச்சரவையில் அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது மிகச்சிறந்த காரியங்களை நாம் ஆற்றுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் பெருமை அடைகின்றோம். எங்களுக்கு டென்ஷன் கிடையாது. முன்னாடி இத்தனை துறைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம், அப்போலாம் டென்ஷன் இருக்கோம், இப்போ டென்ஷன் கிடையாது. சிறந்த நாங்கள் பாடு இந்த பாதையில் போயிட்டுருக்கோம். சிறந்த முதலமைச்சர், சிறந்த வழிகாட்டுதல், சிறந்த நடைமுறை. ஆக இந்த ஆட்சி என்பது தொடர்ந்து, இந்த ஆட்சி என்பது எத்தனையோ ஆண்டு காலம் இருக்க வேண்டிய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் நினைவுபடுத்திருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் இப்போ கூட்டுறவு தேர்தல் வந்துச்சு, 140-140 இடம் மாவட்ட கவுன்சில் ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி இப்போ நம்முடைய பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தல் வரப்போகுது, அதிலையும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து வெற்றி பெற வேண்டும். ஏன்னா அந்த அங்கீகாரத்தை நீங்கள் தருகிறீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை நீங்கள் தருகிறீர்கள். நம்முடைய போக்குவரத்துறையின் மூலம் நம்முடைய சொன்னார்கள், இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலம் இங்கே நிறைய பேருக்கு இப்போ 3 காரியம் பண்ணியிருக்கான். நம்முடைய மாண்புமிகு தளபதி அவருடைய உத்தரவின் பேரில் எல்எல்ஆர் லேர்னிங் லைசன்ஸ் உங்களுக்கு போட்டு இங்கே நம்ம ஆஃபீஸுக்கு வர வேண்டியதில்லை, அது மாதிரி ரெனிவலுக்கு வர வேண்டியதில்லை, இப்படி பல நன்மைகளை வராது. டிரைவர்கள் கண்டக்டர் வந்து ஒரிஜினல் மாத்திரம் காமிக்கிறதுக்கு வந்தால் மந்திரம் மாத்திரம் போதும், மற்ற நேரம் வந்து ரெனிவலை திருப்பி வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது, அப்புறம் எல்எல்ஆருக்கு அலையிறது, இந்த எல்லாம் வேலையெல்லாம் இல்லை, பூரா ஆன்லைனில் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஆகவே இந்த ஆட்சியுடைய கஷ்டங்களை எல்லாம், பொதுமக்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்ன அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் 2 மாதம் எல்லாமே பலன் அளிக்கும். ஆகவே இந்த மக்கள் வந்து தெளிவாக அந்த பகுதியில் வந்துட்டு போகலாம். வண்டிகள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மாத்திரம் வந்தால் போதும், எஃப்சி எடுக்கிறதுக்கு வந்தால் போதும், மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்கிற மாதிரி நேரடியாக பார்க்க வேண்டிய காரியங்கள் நேரடியாக பார்த்தா தான் சரியாக இருக்கும். ஆகவே தான் நேரம் இப்போ இப்போ இந்த இதில் கூட நம்ம ஆம்னி பஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தான். எந்த வருஷத்துலையும் இப்படி கிடையாது, ஆம்னி பஸ்ஸுக்காரங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம போக்குவரத்து துறையிலேருந்து வண்டிகள் நிறையா விட்டுருந்தான். இப்போ 20,555 வண்டி இருக்கு நம்மகிட்ட, அதில் 337 வண்டி தான் அவள் தனியாக சும்மா அந்த ஆக்சிடென்ட்டு அது தான் நிற்கிது, மற்ற வண்டி கூட ஓட்டுறான். அண்ணன் சொன்னார், கே கே சார் சொன்னார், நஷ்டம் வந்தால் கூட அதை பற்றி பரவாயில்ல, அவள் போக்குவரத்துறை மக்களுக்காண்டி செயல்படும். அது மாதிரி தான் தளபதி கட்டணத்தை உயர்த்துறதில்ல, மகளிர் இலவசமாக பஸ் வேணும், கிட்டத்தட்ட 9,000 வண்டி பெண்களுக்காகவே, பெண்கள் இலவசமாக பஸ் பயணம், ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா மிச்சம் பண்ணுது ஒரு பெண். ஒரு வேலைக்கு போது நான் கோயம்பேடில் கேட்டேன், 12,000 ரூபா எனக்கு மாத சம்பளம், முன்னாடி 50-100 ரூபா பஸ்ஸு கொடுப்பேன், இப்போ பஸ்ஸு பண்ணணும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா மிஞ்சுது, இப்போ 12,000 வீட்டில் உண்டியை கொடுக்குறேன். ஆகவே பொருளாதார ரீதியாகவும் பெண்களுக்கு பயம், அப்புறம் மச்சான் மாமன் சொந்தக்கார வீடு, அக்கா வீட்டு தங்கச்சி வீடு, தங்கச்சி வீடு போகிறவங்க, அப்புறம் நம்ம ஊர் பெண்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு சில சாயங்கால நேரத்தில் இப்போ கட்சி பிரிக்கிற பெண்கள் இருக்காங்க நிறைய பேர், இப்போ டீம் ஏறலாம், அவங்களுக்குலாம் மாதம் 3,000 ரூபா மிச்சம். ஏன்னா டீம் போய் பாரிஸில் போய் வாங்கிட்டு வர்றது 2 நேரம் போகணும், இப்போ ஒரு நேரம் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பஸ்ஸு கிடையாது, இப்போ இலவச பஸ்ஸு, அப்புறம் இப்போ காசு இல்லை, மாதம் 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா மிச்சம், 3,000 ரூபா கட்சி லாபம் கிடைச்சது, 6,000 ரூபா கிடைக்குது. அது பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் முன்னேறுகிறார்கள். இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி நம்முடைய பெண்களுக்கு. ஆக இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம், இப்போ இலவசமான நகைகள்லாம் 16 லட்சம் பேருக்கு 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுறார் எல்லா கூட்டுறவு சங்கங்களையும். இப்படி பல காரியங்கள் ஒன்றுன்னா நடந்துக்கிட்டே இருக்கு. கொடுத்து 12,000 ரூபா எனக்கு மாத சம்பளம், முன்னாடி 50-100 ரூபா பஸ்ஸு கொடுப்பேன், இப்போ பஸ்ஸு பண்ணணும் கிடையாது, ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா மிஞ்சுது, இப்போ 12,000 வீட்டில் உண்டியை கொடுக்குறேன். அது பொருளாதார ரீதியாகவும் பெண்களுக்கு பயம், அப்புறம் மச்சான் மாமன் சொந்தக்கார வீடு, அக்கா வீடு தங்கச்சி வீடு, தங்கச்சி வீடு போகிறவங்க, அப்புறம் நம்ம ஊர் பெண்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு சில சாயங்கால நேரத்தில் இப்போ கட்சி பிரிக்கிற பெண்கள் இருக்காங்க நிறைய பேர், இப்போ டீம் ஏறலாம், அவங்களுக்குலாம் மாதம் 3,000 ரூபா மிச்சம். ஏன்னா டீம் போய் பாரிஸில் போய் வாங்கிட்டு வர்றது 2 நேரம் போகணும், இப்போ ஒரு நேரம் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பஸ்ஸு கிடையாது, இப்போ இலவச பஸ்ஸு,
அவங்க காசு இல்லை, மாதம் 3000 எக்ஸ்ட்ரா மிச்சம், 6000 வித்த கட்சி லாபம் கிடைச்சது, 6000 கிடைக்குது. அது பொருளாதார ரீதியாக பெண்கள் முன்னேறுகிறார்கள். இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி, நம்முடைய பெண்களுக்கு. ஆக இப்படி இப்படி நல்ல காரியங்களை எல்லாம் இப்போ இலவசமான நகைகள்லாம் 16 லட்சம் பேருக்கு 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாரு எல்லா கூட்டுறவு சங்கங்களையும். இப்படி பல காரியங்கள் ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்கு. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் பணியாற்றவர்களே, சிறந்த முறையில் பணியாற்றுவோம் என்பதை சொல்லி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் ஒன்றாக நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நம்மளை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த உங்கள் அத்தனை பேரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.